கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகள் நீக்கம் வைத்தியம். இப்போ கழிவுகளை எப்படி எல்லாம் நீக்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல் விஷயம், அனாட்டாமிக் தெரப்பிங்கிற பேர்ல உள்ள கழிவே போகாம இருக்கிற டெக்னிக் இருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உள்ள போன கழிவு எப்படி வெளியே கொண்டு வருது, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறோம், அஞ்சு நாள்ல இனிமா அப்படி ஒரு கப்பு, இதுக்கு பேரு இனிமா கப்புன்னு பேருங்க. இது என்ன பண்ணணும்னா பாருங்க, இது ஒரு டப்பு, ஒண்ணு இல்லை டப்பா ஒரு குழாய், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இதுல பாத்ரூம்ல போயிட்டு உங்க தலை ஹைட்டில் எங்காவது ஹேங்கர் ஆணி இருந்ததுன்னா மாட்டிடுங்க, மாட்டி வச்சுங்களா, தொங்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த பின்னால மனஸ் மலம் போற வழியில சொல்றதுக்கான ஒரு நாவ். இதுல நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் உங்களுக்கு ஏதோ எண்ணெய் இருக்கு, ஏதோ எண்ணெய் தடவிங்க, கொஞ்சம் லூப்ரிகேஷன் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இதுல ஃபுல்லா தண்ணி ஊத்திடுங்க. தண்ணி ஊத்திட்டு என்ன பண்ணுங்கன்னா பாருங்க, ஆஸ்பத்திரி இன்ஜெக்ஷன்லாம் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தண்ணி வெளியே வருமா, நீ நடுவில் காத்து கீத்து இருந்ததுன்னா அந்த முட்டை இருந்தால் வெளியே வந்துடும். பாருங்க இப்படி பிடிச்சிங்கன்னா தண்ணி வெளியே வரும், ஓகே கொஞ்சம் கம்மியாகும், பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு நீங்கள் பாத்ரூம் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொசிஷன் சரி பண்ணி பின்னால் லேசாக வச்சு உள்ளே அமுத்திடணும். என்ன ஆகும், இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். எங்கே போகும், குடல் வழியாக உள்ளே போகும், வாயை கொப்பளிக்கிற மாதிரி குடலை க்ளீன் பண்ணுறோம். இப்படி சொல்லிக்கிட்டு கொஞ்சம் நிட்டுறது என்ன தெரியுங்களா, கொஞ்சம் பொசிஷன் மாத்துறீங்கன்னா நல்லா உள்ளே போயிடும். மொத்த தண்ணி கண்ணில் பாருங்க அப்படி இறங்கிட்டே வரும், உள்ள குழுன்னு இருக்கும். தண்ணி உள்ள மொத்தம் போன உடனே பிடிச்சி நிறுத்துறாதீங்க, எதிரீங்களா, அதை எடுத்தீங்கன்னா தண்ணி கீழே கொட்டிடும், அந்த டீம் அங்கேயே இருக்கட்டும். அப்படி நின்றுங்க முடிஞ்ச வரைக்கும், ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், மூணு நிமிஷம், அஞ்சு நிமிஷத்துக்கு நிற்கலாம், அவங்க கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு. அப்படி நில்லு, என்ன தெரியுங்களா, உள்ள போன தண்ணி குடலில் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். இவ்வளவு சுலபமா சுத்தம் பண்றதுக்கு வேற ஐட்டமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ஒரு அஞ்சு நிமிஷம், மூணு நிமிஷம் ட்ரை பண்ணுங்க, ஒரு சில பேருக்கு ஒரு நிமிஷம் வந்து பரவாயில்ல, முதல்ல ட்ரை பண்ணுங்க. ரெண்டு நிமிஷம் என்னாகும், கிளீனேமா வர மாதிரி இருக்கும் பொழுது உடனே அதை தீவிரப்படுத்திட்டு மலம் உட்கார்ந்துருங்க, அந்த தண்ணியோட சேர்ந்து மலம் வெளியே வரும். ஆனா அதுக்கு முன்னால முதல் முதல்ல எடுத்துட்டு நம்ம தூக்கிட்டு ஓடிட வேண்டாம், முதல் முதல்ல சாதாரணமாவே வரும், முதல்ல சாதாரணமா போயிருங்க, அது ஃபர்ஸ்ட். இது செகண்ட் தான் இந்த மாதிரி கிளீன் பண்ணணும். இத ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை பண்ணலாங்க, காலை ஒரு முறை பண்றீங்களா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டைம் இருந்தா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு தடவை பண்ணா போதும். இப்படி டெய்லி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க அஞ்சு நாள் பண்றீங்க, நாலு நாள் பண்ண போறீங்க, ஒரு நாள் இல்ல நாலு நாள் பண்ண போறீங்க, நீங்களே பண்ணுங்க. இப்படி டெய்லி கிளீன் பண்றது என்ன தெரியுங்களா, ஹிரண்யா வராது, அப்பண்டிக்ஸ் வலிக்காது, குடல்ல கழிவுகள் இருக்காது, இருந்த இத்தனை வருஷம் கழிவு வெளியே வரும். ஆனா தினமும் வாழ்க்கை ஃபுல்லா பண்ண வேண்டாம், எல்லா இயற்கை வயிற்று என்ன பண்ணுவாங்க, டெய்லி கண்டிப்பா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், இது ஒரு நல்ல பழக்கம், இதை பண்ணா கழிவுகள் வெளியே போகுது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, சாப்பிட்ட சாப்பாடு மலமா கூட வராத அளவுக்கு அப்படி என்ன உடம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, உடம்புனா சாப்பிடுறோம் மலம் ஆட்டோமேட்டிக்கா போகணும்ல, இதுக்கு இந்த மாதிரி இஷ்டம் பண்ணலாம் தேவையில்லை. ஆனா எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா, ஆரம்பத்துல ரொம்ப வருஷம் கழிவோட இருப்போமா, முதல் மாசம் டெய்லி பண்ணுங்க, அடுத்த மாசம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க, அடுத்த மாசம் வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுங்க, அடுத்த மாசத்துல இருந்து இனிமேல் வாழ்க்கை பண்ணலாம், வாரம் ஒரு முறை பண்ண போதுங்க, ரொம்ப பண்ண வேண்டாம், பண்ணாம இருக்க வேண்டாம், இதனால சைட் எஃபெக்ட் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ஒரு கிளீன் பண்ற அவ்வளவுதான். இதை மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா குடல்ல கழிவு இருக்காதா, உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா. இன்னொரு விஷயங்க, இந்த பச்சை தண்ணி உள்ள போகுது இல்லைங்களா, இதுல இருக்கிற சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லிடுறேன். நமது உடம்பு 24 மணி நேரமும் 37 டிகிரியில் இருக்கணும். பச்சை தண்ணி உள்ள போன என்ன தெரியுமா, தண்ணி வெளியே வருவது சூடா வரும். ஏன், உடம்பு இருக்கிற சூடு உடம்புக்குள்ள ஒரு தண்ணி உள்ள போச்சுன்னா இந்த உடம்பு என்ன பண்ணும், அது நம்ம உடம்பா மாறிடுச்சா, தண்ணி ஒரு டம்ளர் இருக்கு குடிச்சாச்சு, தண்ணி உள்ள போயிருச்சு, இப்ப நான் உடம்பா மாறிடுச்சா, இந்த அந்த ஒரு டம்ளர் தண்ணியை 37 டிகிரிக்கு மாத்திடும். அப்ப உள்ள போன இந்த டப்பா தண்ணி சாதாரண டெம்பரேச்சர் 10 டெம்பரேச்சர் 10-15 டிகிரில போகும். உள்ள போன உடம்பு என்ன பண்ணும், உடம்பு இருக்க உஷ்ணத்தை எல்லாம் செலவு பண்ணி தண்ணியை சூடு பண்ணுமா, வெளியே போயிருமா, உடம்பு குளிர்ச்சியாயிடும், ஒரு டல்லா
ஒரு மாதிரி என்னமோ சோம்பேறித்தனமா இருக்கும், தூக்கம் வரமா இருக்கும், தூங்கிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அது தூக்கம் இல்ல, மயக்கம். இனிமே யாராவது கொடுக்கும் போது தெரியும் டயர்டாகும். அப்ப என்ன பண்ணணும்? உடம்பு உஷ்ணம் பண்ணா சரியா போயிடும். அப்ப நடக்கணும், சுடுதண்ணி குடிக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், ஓடணும். இப்படி உடம்பு சூடு பண்ணா சரியா போகும். புரிஞ்சுக்கங்க. சில பேர் என்ன தெரியுங்களா, இனிமே குடிச்சு வந்து டயர்டா இருந்து படுத்துருவாங்க. படுத்து இன்னும் ரொம்ப புளிக்கேறுமா, ஜன்னி வந்துடும், காய்ச்சல் வந்துடும், பயமா இருக்கும். இனிமா கொடுத்தா அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு அசிச்சு பாருங்க, லேசா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, சரியா போயிடும் டயர்ட்னஸ். அப்புறம் அமாவாசை அன்னைக்கு, சாரி பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் இனிமே கொடுக்க கூடாது. நைட் எல்லாம் கொடுக்க கூடாது. நைட்டு 12 மணிக்கு இனிமே கொடுத்துட்டு படுத்துட்டீங்கன்னா ஒரு சில நேரத்தில் உயிர் போனாலும் போயிடும். வெரி வெரி டேஞ்சர். ஏன் தெரியுங்களா? உடம்பு இருக்கிற உஷ்ணத்தை எடுத்துட்டு போயிடும். நான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்றேங்க. இந்த டிஃபிகல்ட்டியை இது வரைக்கும் எந்த இனிமா கப்பு கொடுக்குறவங்களும் சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர் பௌர்ணமி அன்னைக்கு இனிமா கொடுத்துட்டு இளநி சாப்பிட்டுட்டு பகல்ல படுத்து இறந்து போயிருக்காங்க. ஏன் இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பௌர்ணமியும் குளிச்சு, இனிமாவும் குளிச்சு, இளநியும் குளிச்சு, பகல்ல தோளும் குளிச்சு, இத்தனை குளிச்சு ஒன்று சேர்ந்தா அப்போ உயிர் வாழ முடியாது. ஒரு 5 சூடு ஒன்று சேர்ந்தா உயிர் போயிடும், 5 குளிர்ச்சி ஒன்று சேர்ந்தா உயிர் போயிடும். குளிர்ச்சி அதிகமான நோய், கம்மியான நோய். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இனிமா கொடுக்கறது உடம்புக்கு குளிர்ச்சி பண்ணிடணும்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க உடம்பு சூடு பண்ற வேலை பண்ணணும். அன்னைக்கு டயர்டாலாம் பயப்படாதீங்க. இது ஒரு கழுவி நீக்கிற ஒரு ப்ராசஸ். அடுத்தது கண்ணை கழுவுறது. கண்ணை கழுவினா மட்டும் போதுங்க, கண்ணில் இருக்கிற எல்லா சக்தியும் பிரமாதமா வேலை செய்யும். அதுக்கு ஒரு சின்ன டப்பா கொடுத்துருக்குறோம். இதுல பிளைன் வாட்டர், சாதாரண தண்ணியை ஊற்றி அந்த கண்ணு கரெக்டாக கண்ணு மேட்ச் ஆகும். கண்ணில் வச்சு கண்ணை முடிச்சு முடிச்சு பார்க்கணும். இதை டெய்லி நீங்க 4 முறை 5 முறை ஒவ்வொரு தடவை ஒரு மூக்கு போகும்போது பண்ணலாம். இது ஒரு பழக்கத்துக்காக, வீட்டுக்கு போய் டெய்லியில 5 முறையெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு பழக்கத்துக்கு வந்திருக்கோம், ஒரு பழக்கத்துக்கு வந்து வச்சுக்கோ. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும், டெய்லி 1 முறை பண்ணா போதும். இந்த தப்பா எல்லாரும் எடுத்துட்டு போங்க. ஆனா கண்டிப்பா எங்க வச்சீங்க தெரியாது, மறந்து போயிடுவீங்க. ஒத்துக்கிறேன், அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். டப்பா தேவையில்லைங்க. குளிக்கும் போது பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்குமா, பச்சை தண்ணி, ஷவர் குளிக்காதீங்க. பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு உங்க தலையை பக்கெட்ல விட்டுருங்க. உள்ள விட்டு கண்ணை முடிச்சு முடிச்சு பாருங்க, வேலை முடிஞ்சுதா? எதுக்கு டப்பா? கண்ணை கழுவணும், அவ்வளவுதான். கண்ணை கழுவ சக்தி. 2. 3வது நல்ல எண்ணெய் கொடுப்பாங்க காலையில. எங்க கொடுக்கறதுங்கிறத சொல்லிடுறாங்க. காலையில சேசியா பேக்கெட்ல கொடுத்துட்றாங்க. அந்த பேக்கெட்ல கொடுத்துட்றோம். நீங்க வீட்லயே ரூம்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேக்கெட்டை உடச்சு வாயில ஊத்திடுங்க. ஊத்தி 5 நிமிஷம் நல்லா கொப்பளிக்கணும். நல்லெண்ணியை வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்பி பாருங்க. ஒரு சிலத்துக்கு மஞ்சள் ஆகணும், பச்சையாகணும், கருப்பாகணும், என்ன கலர்ல வருதோ அவ்வளவு நோய்க்கு நடக்கும். மஞ்சளா வந்தா பித்த மணி மாதிரி நடத்தும், பச்சையா வந்தா மண்ணீரல் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் நடத்தும், கருப்பா வந்தா கிட்னி. இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு நோய் இருக்குங்க. நல்லெண்ணெய் வாயில ஊத்தி காலையில 5 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷங்க ட்ரை பண்ணுங்க. 5 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. அதிகபட்சம் 5 நிமிஷம் கொப்பளிச்சு முழுங்கிடக்கூடாது. கொப்பளிச்ச உடனே எகிரு, பல்லு, வயிற்று இருக்கிற, குடல் இருக்கிற எல்லா குப்பையும் வந்துருங்க. துப்பி பாருங்க, அன்னைக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரியும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், ஜீரணம் நல்லா நடக்கும், சுவை நல்லா ரசிப்போம், நாக்கு ஒழுங்கா வேலை செய்யும், எல்லா பிரச்சனையும் சாதுவாங்க. இதை நான் சொல்றது எல்லாமே சைட் எஃபெக்ட் இல்லாத கழிவு நீக்கிற ப்ராசஸ். இதை டெய்லி பண்ணலாங்க, வாழ்க்கை ஃபுல்லா பண்ணலாம். சைட் எஃபெக்டே கிடையாது. எரிஞ்சு அதிகமாயிட்டுதான் போகும், கம்மி ஆகும். அடுத்தது மூக்குல சைனஸ், வீசிங், நெஞ்சு சளி, ஆஸ்மா, நிமோனியா சொல்ல பார்த்தீங்களா, மூக்கு, லங்ஸ், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இது மூணுக்கும் ஒரு சொல்யூஷன் என்னன்னா, இதுக்கு பேர் மூக்கு கோளைன்னு பேருங்க. ஒவ்வொன்றுலையும் பேப்பர் இருக்கும், அதை நீங்க படிச்சு பாருங்க. ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஒரு ரூம் போய் ஃப்ரீயா படிங்க. இப்போ நாளைக்கு காலையில இருந்து அந்த 5 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ள, அதுக்கு கரெக்டா 6 மணிக்கு வரக்கூடாது, 6 மணிக்கு யோகா ஆரம்பிச்சிடும். 6:30 மணிக்குள்ள உங்களுக்கு சமையல் ரூம்லயோ இல்ல முன்னாலேயோ என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு இது கண்டெய்னர்ல தண்ணி வச்சிருக்கோம். லேசா சூடு பண்ண தண்ணியில கல்லு போட்டு கலந்து வச்சிருக்கோம். கல்லுப்பு சூடு பண்ண தண்ணி, லேசா சூடா இருக்கும். அந்த தண்ணியை வாங்கி இதை ஊத்திடணும். ஊத்தியாச்சுங்களா? சுடுதண்ணி உப்போட இருக்கு. இத இங்க பாருங்க, இங்க சின்ன ஓட்டை இருக்கும்,
இதை இந்த மூக்குல இந்த தண்ணி அமுச்சு விட்டு அந்த மூக்கு வழியா எடுத்துக்கணும் வெளியே வரணும். அப்புறம் இந்த மூக்குல வச்சு அந்த மூக்குல வெளியே வரணும். எல்லாரும் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும், ஐயோ என்னங்க வித்த காட்ட சொல்றீங்க. ஒண்ணு இல்ல, எல்லாருமே செய்யலாம், எல்லாரும் செய்யலாங்க. சிம்பிள் டெக்னிக்ங்க. மூக்கு வழியா காத்து உள்ள போயிட்டு இருக்கா, நீ கொண்டு வச்சிருந்தாலும் புற ஏறியும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல மூக்கு வழியா போற காத்த கட் பண்ணணும், வாய் வழியா எடுக்கணும். பாருங்க இப்படி பண்ணா மூக்கு ஃப்ரீ ஆயிருமா? இப்ப வச்சா புறையெல்லாம் ஏறாது, உள்ள போன தண்ணி அதுக்கு வெளியே வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணும் நல்லா கேட்டுக்கங்க. முதல்ல வாய் வெளியே மூச்சு விட்டுருக்க ஆரம்பிக்கல. இதை மறந்துடக்கூடாது. இந்த மூக்குல வச்சுட்டு வாயில காத்து வரத மறந்து மூக்கு வழியா ஏறிச்சுனா போது குப்பு நேரும் போறாரு. வாய் வழியே காத்து போயிட்டு வந்துட்டு மதம் மட்டும் ஸ்ட்ராங்கா குடிச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் பாருங்க, அகலமா கால் வச்சு எங்காவது செடி பக்கத்துல போறமா போய் தண்ணி கீழே இடத்துல போயிட்டு அகலமா கால் வச்சுட்டு படுக்கிற மாதிரி மறந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பொசிஷன்ல தலை கொஞ்சம் சாஞ்சிருக்கணும் பாருங்க. இந்த தண்ணியை ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, அதை கொண்டு போய் இந்த மூக்குல வச்சா போதும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இது வழியா உள்ள போற தண்ணி இது வழியா வெளியே விழுகும், அவ்வளவுதான். ஒண்ணு பண்ணா முடிஞ்சதா விழுகும், ஏதாவது பண்ணா விழுகாது. சும்மா விட்டு பாருங்க, இதுல தலையில தண்ணி வரும், ஆச்சரியமா இருக்கும். நம்ம மூக்குல வித்தையெல்லாம் காட்டுறது, அவ்வளவுதான். வச்சுட்டே இருக்க மொத்தத்துல தீர்ந்து போயிருமா? இங்க முக்கியம், அடைச்சா போது குப்பினு வாயில மட்டும் காத்து போயிட்டு வந்துட்டு அதை மட்டும் முக்கியம். இது கை எடுக்கிறீங்க அதை விட்டுருங்க, அந்த வாயில காத்து போறத மட்டும் கவனிச்சுட்டே போதுங்க. நான் ஒண்ணும் பண்ண வேண்டாங்க. உள்ள போன தண்ணி வெளியே வருமா? ஏன் உள்ள போன தண்ணி அந்த உப்பு தண்ணி சுடு தண்ணி உள்ள போதா? உள்ள போயிட்டு வெளியே வரும் பொழுது இந்த இடத்துல ட்ராக் கிளீன் பண்ணிருங்க. மொத்த தண்ணி வெளியே வந்தோடனே சிந்தனும், நல்லா சிந்தனும் மூக்க, உள்ள அடிச்சு கூடாது, வெளியே வரணும். செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அடுத்து இந்த பக்கம் இப்படி சாஞ்சு வெளியே வந்துருமா? அவ்வளவுதாங்க. இதை செஞ்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. நெஞ்சில் இருக்கிற அத்தனை சளியும் வெளியே வர ஆரம்பிச்சோம். வீசிங், ஆஸ்மா, நெஞ்சு சளி, இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட, லங் சம்பந்த, சளி சம்பந்தப்பட்ட யாருக்கு எந்த பிரச்சனை சரிங்க, இதை ஒன்னு செஞ்சு பாருங்க, அன்னைக்கு எல்லா சளியும் வெளியே வந்துடும். இதை இந்த 4 நாளும் டெய்லி ஒரு முறை பண்ணுங்க. காலையில வீட்டுக்கு போய் டெய்லி பண்ணுங்க 1 மாசம். அடுத்த மாசம் 1 நாள் 2 நாள் பண்ணுங்க. அடுத்த மாசம் வாரத்துல 2 நாள். அதுக்கப்புறம் வாரத்துல ஒரே ஒரு முறை பண்ணிட்டுருங்க, அவ்வளவுதாங்க. இந்த மூக்கு சம்பந்தப்பட்ட எல்லாம் கிளியர். வாய் சம்பந்தப்பட்டதுக்கு நல்ல நோதி கொடுத்துறோம், கண்ணு சம்பந்தப்பட்டது கண்ணை கழுவுறோம், குடல் சம்பந்தப்பட்டது இனிமா கொடுத்துறோம். இப்படி கழிவுகளை வெளியே எத்தனை வேலையை பாக்குறோம். அது கூட வாழை இலை குடியல் இருக்குங்க, அதுக்கு கிடையாது. அதை நீங்க வீட்டுல போய் கூட பண்ணலாம், நான் டெக்னிக் சொல்லி கொடுத்துறேன். வாழை இலை குடியல் மூலமா கழிவு வெளியேற்றலாம். வாழை இலை இருக்கு இல்லைங்களா, அதை நிறைய வாங்கிட்டு வந்து மொட்டை மாடிக்கு போய் அதை ஸ்கிரீன் கட்டிக்கங்க. வேற யாரும் பார்க்காம இருக்கிறக்காக லேடிஸ் இருந்ததுனா கொஞ்சம் ஸ்கிரீன்லாம் கட்டிட்டு மொட்டை மாடியில போயிட்டு வெறும் தரையில, மொட்டை மாடி தரையில் இருக்கு இல்லைங்களா, அதுல வாழை இலையை அடுக்கி வைங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ் கம்மி பண்ணிட்டு எவ்வளவு மினிமம் ட்ரெஸ் இருக்க முடியுமோ இருந்து அது மேல படுத்துக்குங்க. இன்னொருத்தரை கூப்பிட்டு உங்க உடம்புக்கு மேல வாழை இலையை வைக்க சொல்லுங்க. கீழையும் வாழை இலை, மேலையும் வாழை இலையாச்சா? முதல்லயே என்ன பண்ணணும், 4 கயிறு கீழே சின்னதா கயிறை வந்து கீழே வச்சிருக்கணும். எதுக்கு? கயிறு எடுத்து 2 அடி கட்டி விட்டுருக்கணும், போஸ்ட் மார்ட்டம் பண்ற மாதிரி கட்டி விட்டுருங்க. முகம் மட்டும் தான் தெரியணும், உடம்புலாம் மறைச்சாச்சா? சூரிய வெளிச்சத்திலிருந்து வர அந்த ரேஸ், இந்த பச்சைன்னு சொல்லுவாங்களா ஸ்டார்ச், இந்த வாழையோட உள்ள போந்து உடம்புக்குள்ள போச்சுதான் தெரியுங்களா? நம்ப மாட்டீங்க. அந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னால கண்டிப்பா 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிச்சுதான் நீங்க போகணும். இல்லைன்னா மயக்கம் பண்ணி வந்துருவீங்க. 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்தீங்கன்னா 2 இல்ல வெளியே வர தண்ணி பார்த்தா 7 லிட்டர் வரும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், உங்க உடம்புல இவ்வளவு தண்ணி இருந்துச்சானே. அந்த காரியத்தை பண்ண என்ன தெரியுங்களா, இதைத்தான் இயற்கை வைத்தியங்கிற பேர்ல பண்றாங்க. இதுல என்ன பண்றாங்க, வாழை கட்டி படுத்த உடனே உடம்புல தண்ணியெல்லாம் வெளியே போகுது இல்லையா, வேறு வழியா வேறு சுரப்பி அத்தனை ஆக்டிவேட் ஆயிரும், இருக்கிற எல்லா கழியும் வெளியே போயிடும், உடம்பு சுத்தமாயிருங்க. ஆனா ரொம்ப நேரம் உள்ள படுத்துற கூடாது, சில பேருக்கு ரொம்ப நேரம் உள்ள படுத்துறது மயக்க வரக்கு வாய்ப்பு இருக்குது, உயிர் கூட டேஞ்சர் இருக்குது. படுக்கணும், உங்க கவனத்தில் இருக்கணும்.
ரொம்ப ரொம்ப அதாவது மிகினும் குறையிலும் நோய் செய்யும். நல்ல விஷயத்தை ரொம்ப நேரம் பண்ணாலும் கஷ்டம் தான், அளவாக செய்யணும். ஒரு 5 நிமிஷம் அதிகபட்சம் 10 நிமிஷமா உங்க உடம்பு தண்ணியெல்லாம் நிறைய வெளியே வந்துருச்சா போதும், இன்னொரு முறை 500 நாள் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் படுத்து ரொம்ப கழி வெளியே போகணும்னு வச்சு படுத்துறது மொத்தமா போயிட்டீங்கன்னா ரொம்ப போயிடும். கொஞ்சம் 5 நிமிஷம் பொழுதுட்டு தள்ளி வெளியே வந்துருச்சா யாராவது தொட்டு கரெக்டாக வந்துடும் சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வேலை முடிஞ்சதுங்க. இப்படி மாசத்துல ஒரு முறை நாமளே நம்ம வீட்டுல வாழை குளிர் பண்ணிக்கலாங்க. இதுக்கு அவ்வளவு சார்ஜ் வாங்குறாங்க அங்கங்க. இதுல காமெடி என்னன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்றேங்க, எல்லாரும் ஏன் பேர சொல்லி ஏமாத்தி வாங்கிடுங்க. இந்தியாவில் நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க, அனாட்டாமிக் தெரபி ஹீரோ பாஸ்கர் பேர்ல வாழை குளிர் பத்தி நான் எதை பேசணும் உள்ளே ஆரம்பிச்சிருங்க எல்லாரும். அதுக்கு 3000, 5000, 10000 வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க எனக்கு அதை கொடுக்கணும் தான் ஆசைங்க, ஆனா இங்க இருக்கிற அட்மாஸ்பியர்ல அதை பண்ண முடியல. இந்தியாவில கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ஒண்ணு, இது நீங்களே பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அடுத்தது மண் குளியல். மண் குளியல் என்ன, புத்து மண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து பாம்பு புத்து இல்லைங்க, கரையா புத்து. கரையா புத்துக்குள்ள பாம்பு போய் கரையாணி தோட்டத்தை அதை போய் பாக்குறோம். அந்த பாம்பு புத்து அந்த மண்ணு இல்லைங்க, அதுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டு குழச்சா பேஸ்ட் மாதிரி வருமா, என்ன பண்ணும், வழக்கம் போல 2 லிட்டர் தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். உடம்புல துணி இல்லாம ஒரு சட்டி மட்டும் தண்ணியில பண்ணணும். அந்த மண் எடுத்து உடம்பு எல்லாம் அப்பணுங்க, ஒரு இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு உடம்பு ஃபுல்லா மண்ணத்துல என்ன தெரியுங்களா, இந்த மண்ணு பேஸ்ட் மாதிரி இருக்கா, வெயில பண்ணாவோ அது ஹார்ட் ஆகுமா, அதுல தண்ணியில வெளியே போகுமா, சூரிய வெளிச்சம் மண்ணுக்கு தண்ணி உறிஞ்ச உடனே மண் எதிரியா பண்ணும், உடம்புக்கு தண்ணியில உரிய ஆரம்பிச்சு மொத்த தண்ணி உறிஞ்சிருங்க. பட் மறுபடியும் சொல்றேங்க, இது வெரி வெரி டேஞ்சர். யாராவது கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ப்ராப்ளம், ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க உடம்பு ஃபுல்லா தலையிட்டு நின்னீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்னீங்கன்னா மொத்த தண்ணி உறிஞ்சிடும், உயிருக்கு ஆபத்து. நெதுக்கு சொல்றேன் இந்த வார்த்தைய, நல்ல காரியம் பண்ணாலும் தெளிவா பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரியும் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பிற்காலத்துல அது ரெக்கார்ட் ஆகுது இல்லைங்களா, யாராலும் தப்பு பண்ணி ஏதோ ஆச்சுன்னா நம்ம தான் பொருள். ஒருத்தர் நோய் குணமாயிட்டு வந்து சந்தோஷமா சொல்றாங்க கிட்ட, சார் உங்களை நம்பி நான் நோய் குணப்பட்டு சொல்லும் சந்தோஷமா இருக்கு இல்லையா. அதே மாதிரி யாராவது நோய் குணமாகாம ஆபத்து வந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நல்லதுக்கு நான் தான் பொறுப்புனா கெட்டதுக்கு நாம தான் பொறுப்பு எடுக்கணும். அதனாலதான் ஏன் அந்த வார்த்தையில சொல்றேன்னா, அனுமதியும் அது பண்ணக்கூடாது. பல பேர் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணியே பெரிய நோய் அதிகமாயிருக்கு. சுமார் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான், கழிவுல வெளியே வந்துடும். குளிச்சு பாருங்க, உடம்பு பிரமாதமா இருக்குங்க. மண் குளியல் இது என்ன பண்ணலாம், ஒண்ணு புற்று மண் இல்லைன்னா இந்த குளம் இருக்கு, குளம் குளத்துல எல்லாம் தண்ணி வந்தீங்கன்னா அந்த களிமண் தேங்கி நிற்கும் பாத்தீங்களா, கையில எடுத்து அப்படியே களிமண் வரும் அழுக்கு இல்லாம, அது நல்லதுங்க. அந்த களிமண் எடுத்துக்கலாம், இல்ல புற்று மண் அதை உடம்பெல்லாம் தேய்ச்சு ஒரு 1/2 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தோம்னா இப்படியும் கழிவுகளை வெளியேற்றலாம். இப்படி உடம்புல இருக்க கழிவை வெளியேற்றுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குங்க. அடுத்தது கடைசியா பேதி சாப்பிடுறதுங்க. யாருமே பேதி சாப்பிடுறதே இல்லை, பேதி சாப்பிடணும். 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது பேதி சாப்பிட்டா என்னது, உடம்புல இருக்கிற எல்லா கழிவு வெளியே போய் ஃப்ரெஷ் ஆகுது இல்ல, இது யாரும் செய்யறதே இல்லை. இது எப்படி சாப்பிடலாம், நைட்டு சாப்பிட்டு முடிச்சு இல்ல காலையில விடிய காலையில் எழுந்திரிச்சு விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் ஆமணக்கெண்ணெய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எண்ணெய ஒரு 2 ஸ்பூன் வாயில குடிச்சுட்டா போதுங்க, நல்லா போகும். ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, போகும்போது என்ன பண்ணணும்னு, அந்த மாதிரி நம்ம அந்த பனங்கள் பட்டி உப்பு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வரணும் இல்லையா. நாட்டு மருந்து கடையில கடுக்காய் பொடின்னு கிடைக்கும், வாங்கி வச்சுக்கணும். 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 1 வருஷம் வச்சுக்கலாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழிச்சு பாருங்க, சாப்பிட்டு கடுக்க அப்படி சாப்பிடக்கூடாது, நல்லா கும்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கடுக்க அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுன்னு சொல்லிட்டு மலமா போட்டு அமுச்சுட்டா 2 குழம்பு போயிருமா, ஜீரணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நைட்டு சாப்பாடு 7 மணிக்கு சாப்பிட்றீங்களா, 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும், ஜீரணம் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் கடுக்கா பொடிங்க ஒரு டம்ளர்ல தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்க, காலை நல்லா ஃப்ரீயா போகுங்க. சைட் எஃபெக்ட் இல்லாத பேதி நீங்க மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிட வேண்டாம். ஒண்ணு விளக்கெண்ணெய் இல்ல கடுக்கா பொடி இருக்கும் போது எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும், ஆனா ஒரு கண்டிஷன், கடுக்கா பொடி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பச்சை தண்ணியை குடிக்கவே கூடாது. ஏன் தெரியுமா,
வேதி மாத்திரை சாப்பிட்டாலோ கடுக்காப்பொடி சாப்பிட்டாலோ ஆமணுக்கு என்ன சாப்பிட்டாலோ அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சா தான் வேலை செய்யும். பச்சை தண்ணி குடிச்சா அது உள்ள பிளாக் ஆகும். நீங்க விளக்கண்ணையை ஊத்திட்டு வாயில பசங்க ஊத்தினாகும், விளக்கண்ணைக்கு வீரியம் இல்லாம என்னாகும், அது உள்ள ஸ்டாக் ஆகி நோய் விட்டு பண்ணிடும். அப்ப வேதி மாத்திரை கடுக்காப்பொடி ஆமணுக்கு என்ன சாப்பிட்டா அதுக்கப்புறம் நைட் 8 மணிக்கு வேதி மாத்திரை சாப்பிட்டீங்க இல்ல கடுக்காப்பொடி சாப்பிட்டீங்கன்னா நைட் தூங்குறது 11 மணி ஆகுதா? இந்த 3 மணி நேரத்துல தண்ணி குடிச்சா அந்த தண்ணி சுடு தண்ணியா தான் இருக்கணும். சூடா குடிச்சிருந்தாலும் நல்லா போகுமா? காலையில் நல்லா போயிட்டு இருக்கீங்களா? எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? போகிற வரைக்கும் போயிட்டே இருங்க. எப்ப மூத்திரம் நிறைய போகுதோ ஸ்டாப் பண்ணுங்க. சொன்னா பிளைன் காபி, காபி குடிச்சா நல்லா வரும். பிளைன் டீ குடிச்சா நிற்கும். இது முக்கியமான விஷயம், மாத்தி குடிச்சாதீங்க. காபி குடிச்சா வரும், டீ குடிச்சா நிற்கும். நிக்கணுமா? ஒரு பிளைன் காஃப் டீ, ஒரு சாதாரண டீ, சக்கரை போடாம பால் போடாம பிளைன் டீ, ஒரே டம்ளர் குடிச்சு பாருங்க, கப்பு நின்று போயிடும். இல்ல தயிர் சாப்பாடு சாப்பிட்டா நிற்கும். ரசம் எல்லாம் குடிக்காதீங்க, நல்லா வரும். ரசம் எல்லாம் குடிக்கூடாது. தயிர் சாப்பாடு இல்லைன்னா பால் சாப்பிடலாம், இல்லைன்னா பரட்டி சாப்பிட்டா நின்று போயிடும். வேதி ஆகணும்னா காபி சாப்பிடலாங்க. இந்த வேதி மாத்திரை சாப்பிட்டோமா, கடுக்கப்படி சாப்பிட்டோமா, காலை என்ன பண்ணணும், வர காபி ஒரு சொம்பு வச்சுக்கணும், அரை டம்ளர் குடிக்கணும். போவீங்க ஒரு சொம்பு தண்ணி அரை டம்ளர் குடிச்சு பாருங்க. காபி குடிச்சா போயிட்டே இருக்குங்க. டீ சாப்பிட்டா ஸ்டாப் ஆயிடும், அவ்வளவுதான். இது குடிச்சுக்கிட்டா போதும், இன்னும் பயப்படலாம், போட வேண்டாம். எப்ப வேணுமோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி உடம்பு சுத்தம் பண்றதுக்கு சில வேலைகள் இருக்குங்க. ஆனா இயற்கையை வைத்து என்ன மாதிரி பண்றோம், இயற்கையை வைத்துங்கிற பேர்ல வருஷத்துக்கு ஒரு முறை பண்றோம். இங்க படுத்துக்கிறோம், கேரளா இந்தியா வந்து படுத்துக்கிறோம், படுத்துக்க பண்றோம். மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிடுறாங்களா? சுத்தம் பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் வீட்டுக்கு வந்து கெடுதல் அடைய ஆரம்பிச்சிடும். வருஷத்துக்கு போடணும். ஏன் வருஷத்துக்கு ஒரு போனா என்னதான் இருக்குது? நான் சொல்றேன், இயற்கை வைத்தியம் போகணும், வேண்டாம்னு சொல்ல. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறாங்களா? அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இனிமேல் போகாம முயற்சி பண்ணணும். கழிவு சேர்ந்ததாலும் வெளியே போகணும், கழிவை உள்ள உடனே எதுக்கு வெளியே போகணும்? ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றதுக்கு முன்னால கழிவுகளை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு முறையாவது வேதி சாப்பிட்டு இந்த டெக்னிக் ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். 40 வருஷம் குப்பையோட ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். குப்பை வெளியேற்றிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமா குணமாகும். அதனால கழிவு நீக்கிறது அவங்கவுங்க பொறுப்பு. நான் மறுபடியும் சொல்றேங்க, நான் எல்லாமே சொல்லிதான் கொடுப்பேன், செஞ்சு கொடுக்க முடியாது. பல பேர் ஒண்ணுவீங்க, நீங்க மத்திய டீ சாப்பிட்டுருப்பீங்க, மூலிகை டீ. எல்லாரும் கேட்டுருப்பீங்க, இந்த டீ எங்க கிடைக்கும், எவ்வளவு ரேட்டு, 1 கிலோ அப்படின்னு யோசிச்சிங்களா? விற்கலாம் மாட்டோம், சொல்லி கொடுப்போம், நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுருங்க. இப்படி என்ன பண்றோம், ஒரு பொருள் கிடைச்ச உடனே இது எங்க கிடைக்கு, எவ்வளவு கிலோன்னு யோசிச்சு ஒருத்தரை நீங்க என்ன பண்றீங்க, வியாபாரி ஆகிறதுக்கு முயற்சி பண்றீங்க. நான் என்ன பண்ணுவேன், அந்த டீ வியாபாரம் ஆரம்பிப்பேன், அப்புறம் சப்ளை பண்ணிட்டே இருப்பேன். பிசினஸ் பட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கோம், டிமாண்ட் அதிகமாயிரும், சரியா குவாலிட்டி கொடுக்க முடியாது, அப்புறம் ஒண்ணுமே நான் கலக்க ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் கெட்ட பொருளா வந்துடும். இப்படி நல்ல பொருள்களை நாம கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணலாமா? நாம எப்பவுமே என்ன பண்றோம், மத்தவங்கிட்ட பொறுப்பு கொடுத்துடுறோம். அப்படியா, செஞ்சு கொடுங்க. எள் எண்ணெய் தயாரிக்கிறது எப்படி சொல்லி கொடுத்தா, நீங்களே செஞ்சு கொடுத்துறீங்க, நல்லா சொல்றீங்களே. இப்படி எல்லாமே நானே செஞ்சு கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க அவங்க வேலையை பார்க்கறதுனால நான் சொல்லி மட்டும்தான் கொடுப்பேன், யாருக்கும் வாங்கி எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. ஒப்படைச்சோம் அதனால அப்படி இல்லாம முடிஞ்ச வரைக்கும் நாம கத்துக்கிட்டு சொந்தமா செய்வோங்க.